வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, சில நேரம் செக்ஸ் பண்ணும்போது விந்து வெளியே வரவில்லை, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது ஒரு ஆண் செக்ஸ் வயப்படுறப்ப அவனுடைய நிறைவான இன்பம்ன்றது வந்து விந்த வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த விந்து பாயும் வேகம் வந்து நல்ல வேகமாக இருக்கணும். பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கணும். எப்படி ஒரு 5-6 வாட்டியாவது அடித்தாதான் அவனுக்கு அந்த இன்பம் வந்து ஒரு மின்வெட்டு மாதிரி, ஒரு இன்பமான மின்வெட்டு மாதிரி உடம்பெல்லாம் பரவி நாடி நரம்பெல்லாம் அவனுக்கு வந்து அந்த சுக உணர்வு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஆண் வந்து அந்த சிற்றின்ப இச்சைக்கே வந்து உள்ளே போகிறான். தண்ணி அடித்தா ஒரு இன்பம் இருக்குது, ஸ்மோக் பண்ணால் ஒரு இன்பம் இருக்குது, போதை வசத்தில் ஒரு இன்பம் இருக்குது. இப்படியெல்லாம் சிலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்க போய் தான் அதை நோக்கி அவன் போயிட்டுருக்கான். ஸோ ஸ்டிமுலேஷன் இங்கேயும் வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்து தண்ணி அடிக்கிறவனுக்கு வந்து தண்ணி அடித்தா தான் அவனோட ஸ்டிமுலேஷன் பவர் வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் ஒரு சிலர் கைகால் நடுங்காமல் பேசுவான். இரா ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்து அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ என்னென்னா, அப்போ அவனுக்கு தான் அப்போ தான் அந்த கை நடுக்கம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்போ அவனுக்கு அங்கே தண்ணி ஒரு ஸ்டிமுலேட்டாக ஒர்க் ஆகுது. ஒரு சிலர் வந்து ஒன்றுமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு 4 சிகரெட் அடிச்சுட்டு வருவான். உடனே பிரெயின் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவன் அடிக்ஷனில் இருப்பான். ஒரு சிலர் பார்க்க போடுவான், நார்கோட்டிக்ஸை போடுவான். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி இந்த உடம்புக்குள்ளே நமக்கு இருக்கிறப்போ வந்து அது சார்ந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். இப்போ தம்பிக்கு விந்து வரலை, தம்பிக்கு தம்பி வழியாக விந்து வரலை அப்படின்னா, தம்பிக்கு தம்பி வழியாக கம்பி மாதிரி கூட ஒரு சிலருக்கு வரும், நூல் மாதிரி விந்து வரும், அப்படியெல்லாம் நூல் விடும் ஒரு சிலருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடிய சஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி வந்து உடம்புல இல்லை. உன் சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். விந்து வரலைன்னா ஒன்று வந்து நீ நல்லா சாப்பிட்டுட்டு விந்து வரக்கூடிய விந்து நாளங்களில் எங்கேயாவது அடைப்பு இருக்கணும், வேரி கூசல் இருக்கணும். விதையில் வேரி கூசல் இருந்தால் கூட வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இல்லை வந்து உள்ள விதைக்குள்ளே வந்து ஏதாவது எபிடிடிமிஸ் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பைலேட்ரல் எபிடிடிமிஸ் சிஸ்ட் இருந்தால் விந்து உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், சொட்டு சொட்டாக வரும், சில நேரத்தில் வராது. ஸோ அதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கோபுரம் மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் சிஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் வந்து ஸ்பெர்ம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ எதனாலன்றதை நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து விதை வந்து விந்தை செக்ரியேட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் பண்ணிருச்சா, ஸ்பேமே வரலையா, டெஸ்டிகுலர் டியூமர் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் வந்து நாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்டு டாப்லர் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், விதையை எடுத்து பார்க்கணும். விந்து ஏன் வரலை? நான் வந்து டெய்லி 1/2 கிலோ மொச்சக்கொட்டை சாப்பிட்றேன், டெய்லி வந்து காராமணி கொண்டக்கொள்ள அண்ணன் சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து உற்பத்தி நிலைக்கான மருந்துகள். நான் சொல்கிறது எல்லாமே உற்பத்தி நிலைக்கான உணவுகள். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டும் வந்து உனக்கு விந்தே வெளியில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஸ்டிகல் ஸ்கேன்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். விதை வந்து ஒழுங்கான முறையில் இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். டெய்லி எனக்கு எந்திரிச்சிக்கிட்டே இருக்கும் அண்ணா, இப்போ வந்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தேட வேண்டியிருக்கு, திடீர்னு பார்த்தா தோல் மட்டும்தான் இருக்குது, வவ்வால் இருக்கிற ரெக்கை மாதிரி கொஞ்சம் போல் தோல் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவெல்லாம் இருக்கான். சரியா? அப்போ என்ன அப்படின்னா, விந்து உருவாகிறதுக்கான உணவுகள் சாப்பிட்டு சரியான உணவு நிலையை மேற்கொண்டு வந்து விந்து வரலைன்னா அது விதையில் பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நல்ல செக்ஸ் மூடெல்லாம் இருக்குது, டெய்லி கூட செக்ஸ் பண்ணுறேன், எனக்கு வரலை விந்தே வரலை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே அந்த விதைகள் தான் வந்து மெயின் ரீசன். சரியா? அதை பார்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உணவு முறையை பார்க்கணும். நம்மளால் என்னவோ காலையில் 2 தோசை புளித்த மாவில் சாப்பிட்ருவான், மத்தியானம் கொஞ்சம் சோறு, நைட்டு 2 இட்லி கெட்டி சட்னி, வேலையை முடிச்சுருவான். ஸோ நான் நிறைய பேர் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 25% ஆண்கள் வந்து அரிசி சார்ந்த உணவுகள், காலையில் தோசை, மதியம் சாப்பாடு, நைட்டு இட்லி, இப்படியே சாப்பிட்றது இல்லையா? 3 வேளையும் சோறு, காலையில் சோறு, மதியம் சோறு, நைட்டு சோறு. நைட்டு சோத்துக்கு ரசத்தை ஊற்றிக்குவான். ரசத்தை ஊற்றினோன்னே என்னாகுன்னா வந்து தம்பி அப்படியே வந்து சுருங்கிடுவான். நிறைய பேருக்கு நான் அந்த எங்களுடைய டயட் கவுன்சிலிங்கில் பார்க்குறேன், நைட்டு ரசம் சாப்பிட்றவனுக்கு ஆண் உறுப்பு எந்திரிக்காது, செத்து போவோம், கிளி படுத்துரும். நிறைய பேருக்கு நைட்டு 4 தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டீங்கன்னா ஆண் உறுப்பு எந்திரிக்காது,
படுத்துருவோம். அப்போ என்ன அப்படின்னா, உணவுன்றது அங்கே நல்ல சரியான ஸ்டிமுலியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு வந்து உறவு வேட்கை அதிகமாகும், இல்லைன்னா ஆகாது. நான் ஒன்று சொல்கிறேன், வரகு, தினை, குதிரைவாளி, சாமை வகைக்கு 1/2 கிலோ ஒன்றா கலந்துடணும். பச்சை பயிர் உடைச்சது, உளுந்தம்பருப்பு உடைச்சது வகைக்கு 1/2 கிலோ அதிலே கலந்துடணும். இந்த 6 வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துட்டு, சரியா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை பொங்கல் மாதிரியோ செஞ்சு வச்சுட்டு மொச்சை மசாலா செய்யணும். இச்சை தரும் மொச்சை மசாலாவை செஞ்சு இந்த மொச்சை மசாலாவையும் இந்த கஞ்சியவும் குடிச்சிங்கன்னா சிறுதானிய மாதிரி இருக்கிற ஆணுறுப்பு கூட எந்திரிச்சு உக்காந்துரும், பெருசாகிடும், சரியா. அதனால் வந்து உணவுன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணவில் வந்து கண்டென்ட் இருக்கணும், உற்பத்தி செய்யக்கூடிய கண்டென்ட் இருக்கணும். நிறைய பருப்பு சாப்பிட்றப்ப விந்தணுக்கள் அதிகமாக உருவாகும். ஸோ நிறைய காராமணி, கொண்டக்கடல, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுங்க. வெள்ளரி விதை, பூசணி விதை அதெல்லாம் எடுத்து வந்து விந்து வந்து ஆணுறுப்பை முட்டலியா 15 நாளில் தெரிஞ்சுக்கிறோம். 21 நாள் ஒவ்வொரு ஆணுக்கும், பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி ஆண்களுக்கு பீரியட்ஸ் 21 நாள். 21 நாளில் வந்து ஒரு வாடியாவது விந்து வெளியில் வந்தாகணும், 21 நாளில் வந்தாகணும். இல்லைன்னா அது ஒரு சிலருக்கு இருக்குது, அதாவது ஆன்மீகம் மார்ந்த லௌகீக வாழ்க்கையில் போவாங்க. ஆன்மீக மார்க்கத்தில் போகிறப்போ வந்து ஒரு பொருள் சிந்தனை ஃபுல்லாக அங்கே இருக்கிறப்போ வந்து இந்த அடிபொருள் சிந்தனை காணாமல் போயிடும், சரியா. ஒரு பொருள் சிந்தனை இருந்தால் அடிபொருள் சிந்தனை அடியோடு காணாமல் போயிடும். அதனால் கூட ஒரு மனக்கட்டுப்பாடு வந்துடும். நான் அவங்களே சொல்லலை, சாதாரண சம்சாரி வாழ்க்கையில் ரோட்டில் போகிற யாரையாவது பார்த்து தான் ஆகணுன்ற நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண ஆட்கள்லாம் நம்மளாம் இருக்கோம் இல்லையா. ஸோ அழகான பொருளை பார்க்குற மாதிரி, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த உணவு, நீ எடுக்கக்கூடிய உணவுன்றது உற்பத்தியாக மாறும். ஸோ கிட்டத்தட்ட 6 மீட்டர் அளவுக்கு செமினல் வெசிக்கிள்ஸ் வந்து இருக்குது, 6 மீட்டர் அளவுக்கு விந்தை வந்து சேகரம் பண்ண முடியும். ஸோ ஒருத்தன் வந்து செக்ஸில் ஏங்குறான், மெச்சூரிட்டியான ஸ்பெர்ம் வந்து உடனே டப்புன்னு வந்துடும். செக்ஸில் ஏங்கியே ஒரு 10 நிமிஷம் ஆகுது, மறுபடியும் அது நிற்கும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி நிற்கிதுன்னா உனக்கு வந்து சஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு டம்ளர் பாலை குடிப்பான், 3வது முறை எழுந்திரிச்சு அது ஆட ஆரம்பிச்சிடும். இல்லைங்க என்னால் முடியாது போதும் அப்படின்னு கூட உங்களோட ஆப்போசிட் பேர் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும். இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் சில நேரத்தில் ஒரு சிலருக்கு செக்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு 20 நாளைக்கு ஒருக்க தான் அது எழுந்திரிச்சே பார்க்கும், என்ன நடக்குது, நீ மறந்துட்டியா தம்பி, எனக்கு ஒரு வேலை கொடு தம்பி அப்படின்னு சொல்லி அது கேட்கும் யார்கிட்ட, ஓனர்கிட்ட. அப்போ என்ன அப்படின்னா வந்து எக்ஸஸாக டெவலப் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து விந்து வெளியில் வரும். எக்ஸஸ் டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஒன்று விதையப்பாரு, இல்லை விந்து உற்பத்தியை பெறுகிறதுக்கான வழியப்பாரு என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அப்பாயின்மென்ட். டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், காண்டாக்ட் நம்பர் 8608400035. ஃபார் ஆன்லைன் கன்சல்டேஷன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் 8124077667, 8124177667, 8124677667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம், ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. போன் 0444859-3187, 8124677667, 8124977667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.